வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பந்த் நடைபெற்றது இந்த பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல என்னென்ன மாதிரிலாம் நடந்தது ஒரு சில ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாமே அடைச்சிருந்தாங்க பேருந்துமே ஓடவில்லை ஆனா அதே மாதிரி நம்ம தமிழகத்திலும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேருந்து எடுமை ஓடவில்லை அது எங்கெங்கிறத பாக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதலாவதாக கம்பம் கூடலூர் பகுதியில் தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் நடைபெற்றதால் அங்க மட்டும் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக திருப்பூர் ரயில் மறியலுக்கு முயன்ற இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளனர் ஈரோட்டில் அனைத்து கட்சியினர்களும் ரயில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேங்க அருப்புக்கோட்டையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர்த்த கைது செய்திருக்காங்க ஸ்ரீவில் உற்பத்தியில் அனைத்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா மறியல் போராட்டம் நடைபெற்றது அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டனர் திருச்சியில் பாத்தீங்கன்னா ஐம்பது இடங்களில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது இதுல பாத்தீங்கன்னா ஐநூறு மேற்பட்டவரை கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாகர்கோ பாத்தீங்கன்னா போராட்டம் நடைபெற்றது அங்கேயும் பாத்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டனர் உசிலம்பட்டியிலும் பாத்தீங்கன்னா போராட்டம் நடைபெற்றது அங்கேயும் பாத்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டனர் எடைப்பாடி ஊர்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா போராட்டம் நடைபெற்றது அங்கேயும் பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்டவர்களை

இன்னைக்கு இந்த போராட்டம் முடிவு பெற்றது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மறுபடியும் பார்த்து போராட்டம் நடைபெறலாம் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது இதே மாதிரி பயன்படுத்த தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நமச்சாரணம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்